இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பீனிஷ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிடத்தாள்களை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், ஒவ்வொரு நாளுமே வந்து நமக்கு ஒவ்வொரு யுக மாதிரி தான் இப்போலாம் போயிட்டுருக்கு. ஏன்னு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், ஒரு சில பிரச்சனைகள் தான். ஸோ அந்த பிரச்சனைகள் காரணமாக நம்ம டெய்லியுமே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், நம்மளோட வாழ்க்கையில் வந்து சில பிரச்சனைகளை வந்து நாம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே டெய்லியுமே இருக்கோம். அது பண ரீதியாகவும் இருக்கலாம், இல்லை மன ரீதியாகவும் இருக்கலாம். ஸோ என்ன பிரச்சனை அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ லாக்டவுனில் இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ இப்படி போயிட்டுருக்கிற இந்த சூழ்நிலையில் இதற்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்மளுடைய கிரகங்கள் தான். ஸோ கிரகங்களுடைய அடிப்படையிலேயே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், ஒவ்வொரு அணுவுமே வந்து நடக்குது, அதாவது ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து நடக்குது. ஸோ அந்த வகையில் இப்போ பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், மே மாதம் வந்து இன்னும் 2-3 நாளில் முடிய போகுது. ஸோ அடுத்ததாக வந்து ஜூன் மாதம் பிறக்க போகுது. ஸோ பிறக்க போகிற ஜூன் மாதமாவது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு ராசியினர் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக டெய்லி ஒவ்வொரு ராசிக்காக வந்து நம்ம ஜூன் மாத ராசி பலனை வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இது வரைக்கும் கன்னி ராசி வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து துலா ராசிக்கு பார்க்க போகிறோம். ஸோ துலா ராசிக்கு ஜூன் மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். பொதுவாக ஜோதிடத்தில் மட்டும்தான் வந்து கிரகங்களோட அடிப்படையில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து முன்கூட்டியே சொல்ல முடியும். ஸோ அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், நம்மளோட வாழ்க்கைக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற துலா ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இருக்கிற இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் நீங்கள் எவ்வளோ சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ஜோதிடத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து கட்டாயம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி மேசத்திலிருந்து கன்னி ராசி வரைக்கும் உள்ள ராசினருக்கு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த ராசினருக்கு வீடியோ வேணால் நம்மளோட சேனலில் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ பார்க்கலன்னா நான் வீடியோவோட லிங்க் கூட கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க இப்படியே கூட ஓப்பன் பண்ணுங்கள். சரி வாங்க, துலா ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து நாம் இப்போ இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். துலா ராசி அன்பர்களே, வரக்கூடிய ஜூன் மாதம் வரவேற்கத்தக்க மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயம் அமையும். உங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொரு அம்சத்தில் நீங்கள் சில நல்ல பலன்களை எல்லாமே வந்து இந்த ஜூன் மாதத்தில் காண போகிறீங்க. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். பொதுவாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், உங்களுடைய முயற்சி வந்து ரொம்பவே வந்து முக்கியமானது என்று சொல்லப்படுது. நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து நிறைய வெற்றி வந்து கொடுக்குமா. இந்த ஒரு பழமொழியை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், முயற்சி அடையார் இகழ்ச்சி அடையார் என்பதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த ஒரு பழமொழியை ஞாபகம் வச்சுக்கிட்டு ஜூன் மாதம் நீங்கள் எல்லா விஷயங்கள்லையுமே வந்து தொடர்ந்து முயற்சி செய்யணும். ஸோ நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்தீங்கன்னா கட்டாயம் வெற்றியும் அதில் ஆதாயமும் உங்களை நாடி வரும், அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. முயற்சி செய்யாமல் இருந்தால் மட்டும்தான் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் வெற்றி ஆதாயம் கிடைப்பது கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் முயற்சி செய்தாலும் வெற்றி ஆதாயம் நிச்சயமாக உங்களை நாடி வரும், அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. ஸோ அதனால் துலா ராசிக்காரங்க யாராக இருந்தாலும் ஜூன் மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதில் உங்களோட முழு முயற்சியை வந்து போடுங்க, நிச்சயமாக நல்லதே நடக்கும். அதே போல் குடும்பத்தில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், சில பிரச்சனைகளை வந்து நீங்கள் சந்திக்க நேரிடும். ஸோ பிரச்சனைங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட குடும்பத்தில் யார்கிட்ட வேணாலும் இருக்கலாம். இப்போ நீங்கள் கல்யாணம் ஆனவராக இருந்தீங்கன்னா உங்களோட மனைவி கிட்ட இருக்கலாம், இல்லைனா பெற்றோர்கிட்ட இருக்கலாம், இல்லைனா மாமனார் மாமியார் சகோதர சகோதரி யார்கிட்ட வேணாலும் இருக்கலாம். ஸோ யாராக இருந்தாலும் பிரச்சனையை வந்து நீங்கள் தடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்க உங்ககிட்ட பிரச்சனை பண்ணாலும் நீங்கள் வந்து விட்டு கொடுத்து போங்க. ஸோ விட்டு கொடுத்து போகிறதுனால நீங்கள் கெட்டு போக மாட்டீங்க. ஸோ அதனால் விட்டு கொடுத்து போங்க. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கணவன் மனைவி உறவில் சில பிரச்சனைகள் வந்து தலை தூக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால் துலா ராசிக்காரங்க கல்யாணம் பண்ணியிருந்தீங்களா கண்டிப்பாக வந்து பிரச்சனையை தடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கட்டாயம் விட்டு கொடுத்து போங்க. ஸோ பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாகும்.
அதே போல் முரண்பட்ட கருத்துக்கள் வந்து வரும். ஸோ இந்த ஒரு முரண்பட்ட கருத்துக்களுடைய அடிப்படையிலே வந்து பிரச்சனைகள் எழும் என்று சொல்லப்படுது. ஸோ முரண்பட்ட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் ஜூன் மாதம் வந்து கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. ஸோ நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது. அதே போல் எதிர்பாராத அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஜூன் மாதம் உங்களுக்கு தேடி வரும். பணியிடத்தில் நீங்கள் உற்சாகத்துடன் ஆக்கப்பூர்வமாக பணியாற்றுவீங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நிறைய ஒரு சில மாற்றங்கள், அதுக்கப்புறம் நல்லது எல்லாத்தையுமே வந்து பார்ப்பீங்க. அதே போல் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அதே போல் உங்களுடைய குழந்தைகள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் உங்ககிட்ட நல்லுறவோடு இருப்பாங்க. அதே போல் கல்வி பயின்றிருக்கக்கூடிய துளாராசிக்காரங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய கடின முயற்சிகள் மூலியமாக நீங்கள் சிறந்த வெற்றிகளை வந்து நீங்கள் ஜூன் மாதம் காண முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது எல்லாம் தான் வந்து ஜூன் மாதம் துளாராசிக்கு நடக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் என்று கணித்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இன்னும் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இளம் வயது துளாராசிக்காரங்க காதல் செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஒரு ஜூன் மாதம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் திருமணத்தில் முடிவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ திருமணத்துக்கு ஆசைப்பட்டுட்டு இருந்த காதலர்களுக்கு இது ஒரு அற்புதமான மாதம். ஸோ முயற்சி செய்யுங்க, நிச்சயமாக உங்களுடைய காதல் வாழ்க்கை நல்லபடியாக கைகூடும். அதே போல் திருமணமான தம்பதிகள் வெளியிடங்களுக்கு குறிப்பாக ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவது சிறப்பு. ஸோ ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவது, மனவிட்டு பேசுவது, உங்களுடைய உணர்வு கருத்துக்களை பரிமாறிக்கொள்வது, இறை பிரார்த்தனையோடு சேர்ந்து இதை நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களோட வாழ்க்கை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ரொம்பவே அழகாக இருக்கும். உங்களோட வாழ்க்கை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ரொம்பவே நெருக்கமாக இருக்கும். ஸோ நெருக்கம் அதிகரிக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் பிரச்சனைகள் குறையும். அதே போல் குடும்பத்தில் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. உங்கள் மக்க செல்வங்களுடன் நல்லுறவு காணப்படும், அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து நிதிநிலை. நிதிநிலை அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருவரோட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். அது வந்து ஜூன் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்குங்க. ஜூன் மாதம் உங்கள் பொருளாதாரம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். பண பற்றாக்குறை அல்லது பண நெருக்கடி போன்ற பிரச்சனைகள் ஜூன் மாதம் கண்டிப்பாக உங்கள்கிட்ட வராது. ஸோ தொழில் செய்யக்கூடிய எல்லா துளா ராசிக்காரங்களுக்கும் வருமானம் அதிகரிக்கும். வங்கியில் சேமிப்பை வந்து நீங்கள் இந்த டைம் வந்து மேற்கொள்ளுங்க. வங்கி சேமிப்பு பின்னாடி உங்களோட வாழ்க்கைக்கு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ரொம்பவே சிறப்பான ஒரு உறுதுணையாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் செலவுகளை வந்து கட்டுப்படுத்தி, செலவுகளை வந்து குறைச்சி நீங்கள் வந்து சேமிப்பை வந்து இது பண்ணுங்கள். அதே போல் வாங்கிய கடன் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் அடைக்கிறதுக்கும் முயற்சி செய்யுங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இந்த ஜூன் மாதம் வந்து செய்யலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வேலை. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய புலாராசி அன்பர்களுக்கு ஜூன் மாதம் சிறந்த பலன்கள் வந்து காண்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ பணியில் அதிர்ஷ்டம் உங்களை நாடி வரும். இத்தனை நாள் எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வு கிடைக்கும். அதே போல் பணியிடத்தில் பிறர் உங்களுக்கு ஆதரவாக மறைமுகமாக செயல்படுவார்கள். பணியிடத்தில் நீங்கள் உற்சாகத்துடன் ஆக்கப்பூர்வமாக செயல்படுவீங்க. அது மட்டும் கிடையாது, உங்களோட திறமை வெளிப்படும் வகையில் செயலாற்றி பணியில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ரொம்பவே பிரகாசிப்பீர்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் செயல்திறன் காரணமாக மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறும் வாய்ப்பு கூட பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு இருக்குது. ஸோ இத்தனை நாள் தொழிலில் வந்து நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா கட்டாயம் எல்லாமே வந்து மாறப்போகுது. ஸோ கட்டாயம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நல்லதே நடக்கும். அதே போல் சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய துளாராசி அன்பர்களுக்கு தொழிலை விரிவாக்கும் எண்ணம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இருந்ததுன்னா அதை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஜூன் மாதம் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து விரிவாக்கம் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் புதிய வாடிக்கையாளர்கள் கூட வருவாங்க. ஸோ புதிய வாடிக்கையாளர்கள் வருவதை வந்து தக்க வைத்து கொள்வதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்க, நிச்சயமாக நல்லதே நடக்கும். ஸோ எதிர்கால வளர்ச்சிக்கு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நிறைய பிளான்கள் வந்து பண்ணுங்கள். நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்தது போல் நிறைய நல்லது நிச்சயமாக நடக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஆரோக்கியம். ஏற்கனவே சொன்னது போல் ஆரோக்கியத்தில் வந்து பெருசாக எதுவும் சொல்லப்படல, ரொம்பவே சிறப்பாக தான் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கண்டது போனது இந்த நேரத்தில் சாப்பிடக்கூடாது. ஆரோக்கியமான உணவுகளை தொடர்ந்து சாப்பிடுங்க. உங்களோட வீட்டில் இருக்கவங்களுக்கும் ஆரோக்கியமான உணவையே வந்து பரிசீலிங்க. ஸோ இதை மட்டும் தொடர்ந்து செய்யுங்க. ஸோ அவ்வளோதாங்க, துலா ராசிக்கு ஜூன் மாதம் ஒட்டுமொத்தமாக நடக்கும் என்று கணித்து சொல்லப்பட்ட மிக முக்கியமான தாள்கள் இதுதான். ஸோ
தேய்ந்த தாள்கள் வந்து கண்டிப்பாக துளராசிக்காரங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும். பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் மற்ற துளராசிக்காரங்க, உங்களை போல இருக்கக்கூடிய துளராசிக்காரங்க இந்த வீடியோவை தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா கட்டாயம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் யாராவது துளராசியாக இருப்பாங்க, அவங்க வந்து இதை தெரிஞ்சு அப்படியே எல்லோரும் ஷேர் பண்ணி எல்லோரும் துளராசியும் தெரிஞ்சுக்குவாங்க. மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ளணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நாளைக்கு வேறொரு தாள்களுடன் வந்து மீண்டும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.